எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஹாய். லாக்டவுனால் வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெஷல் டேங்க, இட்ஸ் வேர்ல்ட்ஸ் நோ டொபாக்கோ டே. ஸோ இந்த ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் அண்ட் போஸ்டர்ஸ் போடுறாங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ண, விச் இஸ் வெரி குட். ஐ எம் ஹாப்பி பீப்புள் ஆர் அவேர் ஆஃப். அண்ட் பீங் அ டென்டிஸ்ட், இட்ஸ் மை இம்மென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை பார்த்தீங்க, சயின்ஸ் பிஹைண்ட் ஆல் திஸ் எஃபெக்ட்ஸை உங்ககிட்ட சொல்கிறது இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஐம் டேக்கிங் இட் அப். ஸோ ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், இது எல்லாருக்கும் தெரியும். ஈவன் அ 2 இயர் கிட் வில் நோ திஸ். பட் இதை தவிர, லீவ் திஸ் கேன்சர் பார்ட், நம்ம பாடிக்கு என்ன நல்லா பண்ணும், வாட் இஸ் டொபாக்கோ டூ அப்படின்றத இஃப் யூ சிட் அண்ட் அனலைஸ், சத்தியமாக யூ வோன்ட் ஆப்ட் ஃபார் தட் ஹேபிட் நெக்ஸ்ட் டைம் அப்படின்றது தான் என்னோட இது. பிகாஸ் பீப்புள் ஆர் நெக்லிஜென்ட் அண்ட் கேர்லெஸ், பிகாஸ் அவளுக்கு தெரியல இதோட எஃபெக்ட், தெரியாததுனால தான் ப்ராபப்ளி. ஸோ மேபி இதை தெரிஞ்சதுக்கப்புறம் யூ மைட் இட் மைட் பி அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் யூ டு குவிட் யுவர் ஹேபிட். அண்ட் ஐ எம் வெரி சாரி இஃப் இட்ஸ் கோன் பி அ லிட்டில் லாங்கர் செஷன், பிகாஸ் ஸோ மெனி எஃபெக்ட்ஸ் இருக்குது டு டிஸ்கஸ் அபவுட். ஸோ ஐ எம் சாரி இஃப் இட்ஸ் கோன் பி லிட்டில் லாங். ஸோ டொபாக்கோ அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன, தி அடிக்ஷன் டு இட். ஸோ அது காஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தா, நிக்கோட்டின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த நிக்கோட்டின்ன்றது, அவுட் ஆஃப் 7000 டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தட்ஸ் ப்ரெசன்ட் ஆன் டொபாக்கோ, திஸ் ஒன் சச் டாக்ஸிக் கெமிக்கல். அண்ட் வந்து இட் இஸ் நாட் அ கார்சினோஜன், பிலீவ் மீ. உங்களுக்கு கேன்சர் காஸ் பண்ணுறது இந்த நிக்கோட்டின் கிடையாது. பட் வாட் இஸ் திஸ் நிக்கோட்டின் காஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த நிக்கோட்டின் வந்து உங்களோட பாடியில் அட்ரினலின் செக்ரீஷனை ஜாஸ்தி பண்ணும், டோப்பமின் செக்ரீஷனும் ஜாஸ்தி பண்ணும். இது ரெண்டு ஹார்மோனும் ஜாஸ்தியாக இருக்கனால இட் கிவ்ஸ் யூ சம் சார்ட் ஆஃப் ப்ளெஷர், இட் கிவ்ஸ் யூ சம் ஹாப்பினஸ். ஸோ அதனால தான் பீப்புள் ஆர் ஸ்மோக்கிங் ஆர் யூஸிங் டொபாக்கோ, அந்த ப்ளெஷருக்காக. பட் லீவ் தட் ப்ளெஷர் ஒன் சைட், இதுக்கப்புறம் ஒரு டார்க்கர் சைடு, ஒரு பிளாக்கர் சைடு இருக்குது, அதை பற்றி தான் நான் எனக்கு சொல்கிறேன். ஸோ டொபாக்கோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, ஹெட் டு டோ, எவ்ரி செல், எவ்ரி ஆர்கன், எவ்ரி டிஷ்யூவில் இதோட எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெட், என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இந்த அட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன, அதோட ஒர்க் என்னென்னா டு கன்ஸ்ட்ரிக்ட் பிளட் வெசல்ஸ், அதுக்கு தான் நம்ம பாடியில் இட் இஸ் தேர். ஸோ இட் இஸ் அ பொட்டன்ட் வேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரிக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளட் வெசல் சுருங்கிற ஆர் பிளட் வெசல் குறுகினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா ஆர்கன்ஸுக்கும் தேவைப்படுற அந்த ரத்தம் சரியான அளவுக்கு போய் சேர்றதில்லை. ஸோ பிரெயினுக்கு அந்த மாதிரி ரத்தம் போகலைன்னா இமேஜின் வாட் வில் ஹேப்பன், இட் இஸ் ஹேப்பனிங். நிறையா கேசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் வந்து வருது பிகாஸ் ஆஃப் யூசேஜ் ஆஃப் டொபாக்கோ, மெயின்லி பிகாஸ் பிரெயினுக்கு பிளட் போகிறது இல்லை. ஓகே, பிரெயின் ஒரு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்கன், ஹார்ட். உலகத்தில் டெத்ஸ் வந்து மேக்ஸிமம் டெத்ஸ் ஆர் மார்ட்டாலிட்டி இஸ் பிகாஸ் ஆஃப் கார்டியக் இஷ்யூஸ் ஆர் கார்டியோ வேஸ்குலர் டிசார்டர்ஸ். பிலீவ் மீ, கோவிடோட டெத்ஸை விட கார்டியக் ப்ராப்ளமோட டெத்ஸில் தான் ஜாஸ்திங்க இன்னால் முடிக்கும். இட்ஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு குரூஷியலான ஒரு ஆர்கன் வந்து ஹார்ட். ஸோ அதுக்கும் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வந்து டொபாக்கோ யூசேஜ்னால நடக்குது. அகேன், இந்த பிளட் வெசல் சுருங்கிறதுனால ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ரத்தமே ஹார்ட்டுக்கு சரியாக போகலைன்னா யூ கெட் கார்டியாக் அரெஸ்ட். அண்ட் ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, ஒன் ரீசன் இந்த வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், செகண்ட் திங் உங்களோட கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசமையும் இந்த டொபாக்கோ வந்து டிஸ்டர்ப்ஸ், அதாவது தேவையான குட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்லை வந்து கம்மியாக்கியும், தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல்லை அதிகமாக்கியும் ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ இதனால் நிறையா கார்டியக் ப்ராப்ளம்ஸ் வரும், ஆர்த்தரோஸ்கிளிரோசிஸ் வரும், உங்களோட பிளட் வெசல்ஸ்குள்ளே ஒரு பிளாக் மாதிரி, எப்படி நம்மளோட பைப்பிலலாம் அடைச்சிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, சேம் வே நம்மளோட பிளட் வெசல்லையும் அடைச்சிட்டா சரியாக ரத்தம் போக முடியாது, ஃப்ளோ ஆஃப் பிளட் இருக்காது. ஸோ கார்டியக், இன்ஃபேக்ட் கார்டியக் மசில், அதாவது அந்த பம்ப் பண்ணக்கூடிய அந்த மசிலையே வந்து டொபாக்கோட கண்டென்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதாகவும் ஸ்டடிஸ் இருக்குது. மெயின் இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் ரெண்டு சொன்னேன், இன்னொரு மேஜர் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் இஸ் லங்ஸ். பட் லங்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸ்லி ஸ்மோக்கிங் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நிறையா பிக்சர்ஸ் மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ நாட் டச்சிங் ஆன் இட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ், வேறு என்னென்ன ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா, கண், இட் கேன் மேக் யூ பிளைண்ட், இட் கேன் லீவ் யூ பிளைண்ட், சீரியஸ்லி. ஸோ எல்லாருக்கும் ஆகும்னு நான் சொல்லலை, பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி டொபாக்கோ யூஸ் பண்ணால் யூ கேன் பிகம் பிளைண்ட். ஏன்னா
மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன், அது வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் க்ளோக்கோமா அப்படின்னு ஒரு கண்டிஷன், எப்படி இப்போ பிளட் வெசலில் ப்ரெஷர் அதிகமாகும், ஹார்ட் ரேட் அதிகமாகும்னு சொல்லணும், அந்த மாதிரி கண்ணுக்குள்ளேயும் ப்ரெஷர் அதிகமாகும், அதுக்கு பேர் தான் க்ளோக்கோமா அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஸோ அதனால இட் கேன் லீவ் யூ பிளைண்ட். கண்ணு ஓகே, அடுத்தது மூக்கு. மூக்கில் என்ன ஆகும், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஓகே, ஸ்னஃப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கோ, ஸ்மோக்லெஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்கோ, இது எல்லாமே பாசஸ் த்ரூ பிளட் ஓகே. ஸோ இட் ரீச்சஸ் எனி பார்ட், எனி அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடிக்கு இந்த கெமிக்கல்ஸ் கேன் ரீச். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் எந்த ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை விட என்னென்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா, மூக்கில் வந்து உங்களுக்கு ஸ்மெல் சென்சேஷனே குறையும். பிகாஸ் நமக்கு எப்படி ஸ்கின் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்கோ, அந்த மாதிரி மூக்குக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் எபிதீலியம் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது. ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஸ்மெல் சென்சேஷன் கம்மியாகும். லோக்கல் இம்யூனிட்டி, இந்த ஸ்கின் நமக்கு எப்படி ஒரு ப்ரொட்டெக்டிவ் லேயரோ, அந்த மாதிரி மூக்குலேயும் ப்ரொடெக்ஷன் அந்த எபிதீலியம் தான் கொடுக்குறது. ஸோ அது அஃபெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு லோக்கல் இம்யூனிட்டியே மூக்குலேயும் வாயிலையும் குறையுது. வாயில் என்னென்ன ப்ராப்ளம் ஆகும், மெயினாக வந்து உங்களோட டங், கம்ஸ், டீத், எல்லாமே வாயில் இருக்கிற எல்லா பார்ட்டையுமே இந்த டொபாக்கோ வந்து அஃபெக்ட் பண்ணுது. மெயின்லி ஈஸ்தட்டிக்காக பார்த்தா நிறையா ஸ்டெயின்ஸ் இருக்கும், கரைகள் இருக்கும் பல்லில், கம்ஸில் இருக்கும் கரைகள், அந்த கரைகள் பல் தேய்ச்சா போகக்கூடிய கரைகள் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக போய் டென்டிஸ்ட் ஸ்கேலிங் பண்ண வேண்டிய நிலைமை வரும். கம்ஸ் எல்லாம் வந்து இட் பிகம்ஸ் மோர் ஃபைப்ரோஸ், அதாவது எப்படி நான் மிச்ச பாடிக்கெல்லாம் ரத்தம் போகலன்னு சொல்லணும், அந்த மாதிரி உங்களோட ஈருக்களுக்குமே ரத்தம் போகாது சரியா. ஸோ அதனால தான் உங்களுக்கு சின்ன காயம், சின்ன புண்ணு வாயில் வந்தால் கூட அது ஆடுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும். அண்ட் இந்த கம்ஸ் ரொம்ப வீக் ஆகிடும், உங்களோட பல் ஆட தொடங்கும், பல் கீழே கூட விழலாம். அண்ட் அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கஷ்டம், ஒரு இம்ப்ளான்ட் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை, வாய் மட்டும் எடுத்திருந்தாலே யூ வில் ஹாவ் ஸோ மச் லிஸ்ட் டு டெல். ஸோ அவ்வளோ பிரச்சனைகள் வாயில் இருக்கு. அடுத்தது லங் சொல்லிட்டு, ஹார்ட் சொல்லிட்டு, இது இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க்ரியாஸ், டயபெட்டிஸ் மெலிட்டிஸ். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் இந்த டொபாக்கோ யூசேஜ்னால பேங்க்ரியாஸ்லேயும் இதோட எஃபெக்ட் போய் உங்களுக்கு இன்னும் இட் இஸ் வர்சனிங் யுவர் கண்டிஷன். அண்ட் உங்களுக்கே தெரியும் இப்போ டயபெட்டிஸ் வந்து டாக் ஆஃப் த டவுன் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கோமார்பிடிட்டி ஃபேக்டர் ஃபார் எனி இல்னஸ் யூ நேம் இட் இன்க்ளூடிங் கோவிட். ஸோ அவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீஸ் வந்து ஆஃப்டர் கார்டியாக் டிசீசஸ் இட்ஸ் டயபெட்டிஸ் மெலிட்டிஸ். ஸோ அதையும் டொபாக்கோனால் ரொம்ப வர்சன் ஆகும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். உலகத்தில் அதிகமாக இப்போ ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா யங்கர் ஜென்ரேஷன்ஸ் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் தான். பீட் மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இந்த டொபாக்கோ யூசேஜ்னால இன்ஃபர்டிலிட்டி வருது. மேல்ஸில் வந்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், நான் சொன்ன மாதிரி பிளட் சப்ளை சரியாக போகலைன்னா எந்த ஆர்கனுமே வேலை செய்யாது. ஸோ பீனஸ் ஆல்சோ டசன்ட் ஒர்க், எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகும். ஸோ இட் ஹேஸ் அ டைரக்ட் எஃபெக்ட் ஆன் ஸ்பெர்ம்ஸ். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வைக்கல் மியூக்கஸ், எப்படி மூக்கில் நான் ஒரு எபிதீலியம் ஒரு மியூக்கோஸாக இருக்கும்னு சொல்லணும், அந்த மாதிரி சர்வைக்ஸ்லேயும் மியூக்கோஸாக இருக்குது, அதுவும் இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அவங்களோட ஃபெலோபியன் டியூப் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ இந்த ஒரு வேலை ஸ்பெர்ம் வந்தாலும் இட்ஸ் நாட் ஃபார்மிங் அ ஜைகோட் வித் த எக். ஸோ ஃபீமேலையும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ யூ நேம் இட், ஸ்டார்டிங் ஃப்ரம் யூர் ஹெட் டு டோ யூ ஹவ் காட் ஸோ மச் ப்ராப்ளம்ஸ், ஸோ மச் எஃபெக்ட்ஸ் ஆஃப் திஸ் டொபாக்கோ. ஸோ ஐ ஃபீல் இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இதில் ஏதோ ஒன்று யாருக்காவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ல, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கும். அண்ட் அது இதை நினச்சி பார்த்தா ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஹேபிட்டை பண்ணும்போது ஒரு செகண்ட் யூ வில் ஹாவ் எ செட் பேக் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் யூ ஷுட் ரியலி திங்க் அபவுட் ஆல் திஸ். அந்த ப்ளஷர் ஃபார் 5 மினிட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம், அதோட எஃபெக்ட் ஃபார் லைஃப் லாங் அதை நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ அதை ஐ வாண்ட் யூ ஆல் டு ஜஸ்ட் ஹாவ் அ லுக், ப்ளீஸ் கூகுள் இட் அப் டுடே, டேக் திஸ் டே, சே நோ டு டொபாக்கோ டேவை ஒரு ஸ்டார்ட்டாக எடுத்து ப்ளீஸ் கோ அண்ட் ரீட், ஜஸ்ட் கூகுள் இட் அப், ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் ஃபைண்ட் ஆல் திஸ் எஃபெக்ட் ஆஃப் டொபாக்கோ ஆன் பிளட் வெசல் ஆன் ஹார்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ இதோட எஃபெக்ட் இருக்கு. இஃப் யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரீட் இட் பை யோர் செல்ஃப், சீ த பிக்சர்ஸ், தென் டெஃபினெட்லி ஐ திங்க் யூ வில் இனிஷியேட் டு குவிட் யுவர் ஹேபிட் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் செகண்ட்லி நான் சொன்ன இந்த எல்லா எஃபெக்டும் பண்ணுறவங்களுக்கு இருந்தால் ஓகே, பண்ணாதவங்களுக்கும் வந்து அது நியாயமே கிடையாதுங்க. ஸோ இப்படி பாசிவ் ஸ்மோக்கிங், நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம கூட இருக்கிறவங்களுக்குலாம் இந்த எஃபெக்ட் வருதுன்னா
I think the worst thing that you can do is that. So please, at public place le smoke pannadha dayavu senju stop pannunga. If not, you can't quit. At least don't do it in public place. Don't do it in front of your kids. Don't do it in front of younger children or older tata party. Please don't do that. You're putting them into danger. So please don't do that. That's my humble request. After listening to all this, seriously, tobacco effect avlo irukku. I just named very few of it. Believe me, I just named very few. Innu evlovo effects irukku tobacco ku. So kindly take this an opportunity to read about it, to know about it, and be aware. Try to quit. So you have so many options you can take up. Tobacco cessation counseling programs nariya nadakkirathu. Many hospitals has that. So you can go there. உங்களோட நீங்கள் எந்த ஸ்டேஜ் ஆஃப் அடிக்ஷனில் இருக்கீங்கன்ற பார்த்து தே வில் கிவ் யூ தி ட்ரீட்மெண்ட்ஸ். நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அதாவது உங்களோட அடிக்ஷன் எது காஸ் பண்ணுது, நிக்கோட்டின் இல்லையா, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் கம்ஸ், பேட்சஸ், இன்ஹேலர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சி டுடேஸ் வேர்ல்ட் ஆக்சுவலி இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு குவிட் யுவர் ஹேபிட். யூ ஹவ் சோ மெனி அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தட் யூ கேன் டேக் அப். அண்ட் உங்களுக்கு டிப்ரெஷன்னால தான், இஃப் யூ ஆர் ஹேவிங் திஸ் ஹேபிட், யூ பி கிவன் ஆன்டி டிப்ரெஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி the treatment option depends on ungaloda cost ah. So you have ways, you have so you certainly have ways to come out of it. And please again I request, smoke pandravangala or indha mari habit irukavangala, please don't abandon them. Don't judge them. Don't be judgmental. Avangalo they are doing it because they are in some depression or some sort of psychological problem. So help them out. இதை பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த ஹேபிட் இருந்தால், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தெம், ப்ளீஸ் டோன்ட் அபேண்டன் தெம், அண்ட் ப்ளீஸ் டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல் அபவுட் தெம். ஸோ அகேன், தட்ஸ் அ தேர்ட் ரிக்வெஸ்ட் தட் ஐ எம் பிளேசிங். அண்ட் பீங் இட் அ நோ டொபாக்கோ டே அண்ட் ஐ எம் அகேன் ஸ்ட்ரெஸ்ஸிங், ப்ளீஸ் இனிஷியேட் டு குவிட் ரேதர் தேன் குவிட்டிங். தேங்க்யூ. ஸ்டே சேஃப்.